वीर्यमुत्पुण्डवन्तम् सजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्परायै नमः. இந்த காமாத்யதிகரணம், அதுல விஷயம் என்னன்றத நேற்று சேவிச்சோம். தஹர வித்யை மூணு உபனிஷத்துக்கள்ல அது படிக்கப்பட்டிருக்கு. ஆனால் சாந்தோக்கிய உபனிஷத்துலையும் பிரகதாரண்ய உபனிஷத்துலையும் படிக்கப்பட்டது ரெண்டு தான் குணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அதனால இவைகளுக்குள்ள பேதம் இருக்குதா அல்லது ஐக்கியம்தானா அப்படின்னு சந்தேகம் வந்து, பேதம் இருக்குன்னு பூர்வபக்ஷி சொல்ல கிடையாது, ஐக்கியம்தான் சித்தாந்தி சாதிக்கிறார். அதை நேற்று பார்த்தோம். இப்போ ஷேசூக்திய சேவிக்கலாம். தீப ஷேசூக்திய காமாதி இதரத்ர தத்ர ஆயதனாதிபிய சாந்தோக்கிய ஸ்ரூயதே. சாந்தோக்கிய உபநிடதம் போதப்பட்டுள்ளது. அத வேதிதம் அஸ்மின் பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்ம தஹரோஸ்மின் அந்தர ஆகாஷஹ தஸ்மின் யதந்தஸ்ததன் வேஷ்டவ்யம். அத அப்படின்னா வேற பிரகரணம் ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். எது இதம், எந்த இந்த இது இருக்குதோ எது அப்படின்னா பிரம்மபுரே, அஸ்மின் பிரம்மபுரே, இந்த பரமாத்மாவுடைய புறம் நகரமான இந்த உடம்பு நம்ம உடம்புல, புண்டரீகம் தஹரம் வேஷ்ம, சிறிய அளவிலான தாமர புஷ்பம் மாதிரி இருக்கக்கூடிய ஹிருதய புண்டரீகம், அதுவே இருப்பிடம் எம்பெருமானுக்கு. அதுல இருக்கிறது யாரு? அஸ்மின் அந்த தஹரஹ ஆகாஷா, அவனுக்குள்ள சூக்ஷமா இருக்கக்கூடிய தஹரன் என்கிற ஆகாசம், தஹராகாசம் பரமாத்மா. தஸ்மின் எதந்த ததன் வேஷ்டவியம், அவனுக்குள்ள என்ன இருக்கோ அதையும் உபாசிக்கணும், அவனையும் உபாசிக்கணும், அவனுடைய திருக்கல்யாண குணங்களையும் உபாசிக்கணும் அப்படின்னு ஆறுது. இத்தியாதி பிரக்ரமிய இந்த மாதிரி ஆரம்பிச்சு, தது ஏஹ ஆத்மானம் அணுவித்ய விரஜந்தி, எவர்கள் இந்த தஹராத்மாவை தஹராகாசமாகிற ஆத்மாவை உபாசித்து வர்ஜந்தி அடைகிறாளோ, அவ ஏதாம்ச சத்தியான் காமான், அந்த பகவானுடைய திருக்கல்யாண குணங்களையும் அவ அடைஞ்சிடுறா. என்ன உபாசிக்கிறாளோ இல்லையோ, உபாசிச்சா அது அடையிறாது. சத்தியான் காமான் தேஷாம் சர்வேஷ லோகேஷு காமிச்சாரோ பவதி, நித்திய விபூதி, அத மாதிரி பகவானுடைய லீலா விபூதி எல்லாத்துலயும் இவ வந்து இஷ்டப்படி சஞ்சாரம் பண்றா அப்படின்னு அங்க பலஸ்ருதியும் இருக்கு. அதுக்கப்புறம் வாஜசனேயிக்கே பிரகதாரண்யத்துல வாஜசனேயிக்கேச்சே ஏஷஹ அந்தர்ஹ்ருதய ஆகாஷஹ, ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாஷம் அது எம்பெருமானுக்கு இருப்பிடமா இருக்கிறது அது ஆகாஷம். தஸ்மின்னே சேத்தே, அந்த ஆகாசத்தை சயனிச்சுட்டு இருக்கான் அவன். அவன் எப்படிப்பட்டவன், சர்வசிய வசி சர்வசிய ஈசானஹா சர்வசிய அதிபதிஹி அப்படின்னா அங்க உபநிடத்து வாக்கியம் இத்தியாதி. இத மாதிரி அங்க படிக்கப்பட்டிருக்கு ரெண்டு உபனிஷத்து. ரெண்டு உபனிஷத்துல படிக்கப்பட்ட இந்த தஹர வித்யை, அதுல சொல்லப்பட்ட திருக்கல்யாண குணங்கள் அது சொல்லிடுத்து. கிம் உபயத்திர வித்யைக்கம் உத வித்யா பேத இது சம்சயா, ரெண்டு இடத்துலயும் வித்யை வித்யா ஐக்கியம் சொல்லணுமா இல்ல வித்யா பேதம் சொல்லணுமான்னு சந்தேகம். ரூபபேதாது வித்யா பேத இது பூர்வ பக்ஷா, ரூபபேதம் இருக்கு அதனால இங்க வந்து வித்யாபேதம் தான் பூர்வபக்ஷி சொல்றான். அது எப்படின்னா, எத்யபி உபயத்திர பரமாத்மைவ உபாசியா, எத்யபி எப்படியாயினும் உபயத்திர ரெண்டு இடத்துலையும் பரமாத்மைவ உபாசியா, பரமாத்மாவை தான் உபாசியம் அதுல சந்தேகமே இல்லை. ததாபி ஆனாலும் கூட ஏகத்திர ஆகாஷப்தாபிதேயா பரமாத்மா உபாசியா, எல்லா பிரம்ம வித்தியகளிலையும் பரமாத்மா தான் உபாசியம். ஆனால் அந்தந்த வித்தியில சொல்லப்பட்ட பரமாத்மாவுடைய திருநாமம் வேற வேறையா இருக்கும், திருக்கல்யாண குணங்கள் வேற வேறையா இருக்கும். இங்கேயும் அதே தான். என்னன்னு இங்க வந்து தஹராகாசன் அப்படின்ற சப்தத்தினால சொல்லப்படக்கூடிய பரமாத்மா உபாசியன்,
ದಹರ ವಿದ್ಯೆ, ಸಾಂದೋಗ್ಯ ದಹರ ವಿದ್ಯೆ ಇದೆ. ಇದರತ್ರ ಆಕಾಶೇ ಶಯಾನ, ಆಕಾಶತ್ರ ಸೈನಿಚಿಂದಿರ್ಕ್ರವನ್ ಇರ್ಕ ಪಡ್ತಿರ್ಕ್ರವೇ அந்த பரமாத்மா தான் இது இது ரூபம் வித்தியதே. அதனால இதுதான் பிரதானமான பேதம். ஒரு இடத்துல தகராகாசனே உபாசியன், இன்னொரு இடத்துல ஆகாசத்துல சயனிச்சென்றிருக்கிறவன் உபாசியன். அதே மாதிரி குணபேதம் இருக்குதுன்னு பார்த்திருக்கோம். குணபேதம்ன்றது சத்தியசங்கல்பத்துவம் அபகத பாபத்துவம்லாம் அங்க சொல்ல சொல்லப்பட்டது. இங்க சர்வசிய வசி சர்வசிய ஈசானஹான்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ரெண்டு இடத்துலையும் வித்யாபேதம் அப்படின்னு பொறுபக்ஷி. இப்ப சமாதானம் ராத்தாந்தஸ்து. சித்தாந்தம் என்ன அப்படின்னு, ஹிருதய ஆயத்தனத்துவம், ஹிருதயத்தை இருப்பிடமாக உடையது இந்த பரமாத்மா, இந்த ரெண்டு தகர வித்தியிலையும். அதனால ஹிருதயம்தான் இருப்பிடம் ரெண்டு வித்தியிலையும் இருக்கக்கூடிய உபாசியத்துக்கு. அது ஒண்ணு. சத்தியசங்கல்பத்தை சத்தியகாமத்வாதேகே அபேதா. சத்தியகாமத்துவம்னா என்ன அர்த்தம்? கல்யாண குணங்கள்னு அர்த்தம். சத்தியசங்கல்பம்னாக்க திருப்தி அடிக்க முடியாத சங்கல்பத்தை உடையவன், அப்பிரதேத சங்கல்பம்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த மாதிரி கல்யாண குணங்கள்லாம் பேதமே இல்லை. அபேதாது உபயத்திர ரெண்டு இடத்துலையும் தத்விசிஷ்டா பரமாத்மைவ உபாசியா. இந்த திருக்கல்யாண குணங்களை உடைய பரமாத்மாதான் உபாசியன் அப்படிங்கிறது ரூபம் பேதம் இல்லையே. இது ரூப அபேதாது, ரூப பேதமே இல்லாததுனால வித்ய ஐக்கியம். வித்யா ஐக்கியம் தான் இங்க, வித்யா பேதம் இல்லை. அதை இன்னும் உதாகரிக்கிறார். சாந்தோக்கியேஹி, சாந்தோக்கியத்துல தஹரோஸ்மின் அந்தராகாஷா தஸ்மின் யதந்த ஸ்தன்வேஷ்டவியம் இத்தியாரப்பிய. அங்க வந்து கேள்வி வருது, தஹரோஸ்மின் அந்தராகாஷா, இந்த பிரம்மபுரத்துல தஹராகாசன் வீற்றிருக்கிறான், அவங்ககிட்ட எது உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அத்தை உபாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷத்து. இது விதிக்கிற வாக்கியம், விதாயகம் வாக்கியம். இந்த விதிக்கிற வாக்கியம் இந்த மாதிரி சொன்ன உடனே உடனே அங்க சிஷ்யால் கேட்கிறா, பாஷ்யம் அப்படிதான் இருக்குது, உபனிஷத் பாஷ்யம். அங்க என்னன்னு, கிம் ததத்ர வித்யதே அப்படின்னு வாக்கியம், உபனிஷத் வாக்கியம். அந்த உள்ளுக்குள்ள என்னவோ இருக்குது, அதை நீ உபாசிக்கணும்னே, அது என்னது இருக்குது அது உள்ள அப்படின்னு சிஷ்யா கேட்கிறாளாம். அதுக்கு பதில் இத்தியாதினா பரிசோத்திய, இது மாதிரி கேள்வி கேட்டு தஸ்மின் காமா சமாஹிதாக, அந்த தஹராகாசனிடத்தில் காமாக சமாஹிதாக, திருக்கல்யாண குணங்கள் பிரதிஷ்டிதமா இருக்கு. சமாஹிதன்னா சமாதி, சமாதினாக்கா பிடிக்க முடிய பிரதிஷ்டிதமா இருக்குது, நிலை பெற்று இருக்கின்றன அந்த கல்யாண குணங்கள். நமக்கெல்லாம் நல்ல குணம் ஒரு சமயம் ஒரு சமயம் போயிடும், ஆனால் எம்பெருமான இடத்தில் அப்படி இல்லை. அனந்த கல்யாண குணாத்மகோசோ, அந்த கல்யாண குணாத்மகன் அது அத்தனையும் எப்பொழுதும் அவனுக்கு சோபிக்கிறது. அதனால இங்க வந்து தஸ்மின் காமாசமாகிதாக, சரி அந்த கம சமாகிதாக எது அதுன்னு ஏழு ஆத்மா அபகத பாத்மா வஜ்ரோ மிருத்யுன்னு ஆரம்பிச்சு இத்தி ஆரம்பிய சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா இத்திப்பா இந்த மாதிரி சொல்லிடுத்து. எட்டு குணங்களை சொல்லி எண்குணத்துவம் சொல்லி, தது ஏ இஹ ஆத்மானம் அணுவித்ய வர்ஜந்தி ஏதாம் சசத்யான் காமான் அப்படின்னு சொல்லி, இது ஆகாஷசப்த நிர்திஷ்டா பரமாத்மா. அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் சாதிக்கிறார். வாக்கிய அர்த்தம், ஆகாஷப்த நிர்திஷ்டன், ஆகாஷப்தத்தினால் குறிப்பிடப்படுபவன் பரமாத்மா. தது அந்தர்கதாச்ச, அதுக்குள்ள இருக்கிறது என்ன இருக்குன்னாக்க, சத்தியகாமத்தை சத்தியசங்கல்பத்தை அபகதபாபத்வாதியோ குணாக, இந்த திருக்கல்யாண குணங்கள் தான் அவங்கிட்ட இருக்குது. அத அதனால பரமாத்மாவானவன் ஹிருதயாயதனஹா, ஹிருதயத்தை ஆயதனமாக உடையவன், இருப்பிடமாக உடையவன். சத்தியகாமத்வாதி விசிஷ்டா, சத்தியகாமத்துவம் முதலான திருக்கல்யாண குணங்களோட சேர்ந்தவன் அவன்தான் உபாசியன். இது வாக்கியனைவ நிர்ணயிதம், நாங்க சொல்லல, அந்த வித்யா வாக்கியமே சொல்றது. தகர வித்யா வாக்கியம் சாந்தோக்கியத்திற்கு சொல்றது, கற்பிக்கணும் சொல்ல முடியும், அந்த மாதிரி நாங்க சொல்லல, ஏன்னா அங்கேயே சொல்றது, அது வாக்கியமே சொல்றது நிர்ணயிதம்.
வாசசனைய கேச பிரகதாரண்யக உபநிடதத்தில் என்ன சொல்றது அப்படின்னா, ஜெய ஏஷோ அந்தர்ஹய ஆகாஷ, ஹயாகாசம், அந்த ஹய ஆகாசத்துக்குள்ள தஸ்மின்னு சேத்தே அதில் தூங்கிட்டு இருக்கான், சயன்ஸ் இருக்கான், சர்வச விஷி அனைத்தையும் தன் வசத்தில் வைத்துக் கொண்டிருப்பவன். இத்தே சதி வசித்வாதேகே சத்தியசங்கல்பத்து விசேஷ ரூபத்தையா நேத்தியா சொன்னோம். சர்வசிய வசி சர்வசிய ஈசானகான்றதெல்லாம் சத்தியசங்கல்பத்துன்னு ஒரு குணம் இருக்கு, அந்த திருக்கல்யாண குணத்தினுடைய விவரணம் தான் இவைகள்லாம். அந்த மாதிரி ஒவ்வொரு சங்கல்பத்துக்கும் ஒவ்வொரு பேரு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சங்கல்பம் பண்ற பெருமாள். எல்லாம் ஒரே சங்கல்பத்தினால பண்ணலாம், ஆனா அவன் எல்லாத்துக்கும் விலட்சணமா பண்ணிட்டு இருக்கான் பகவான். அதனால அந்த சத்தியசங்கல்பத்துவம் அதனுடைய விவரணம் தான் இந்த வசித்வாதிகள். அதனால விசேட ரூபத்தையா சயேவ பரமாத்மா, அதே பரமாத்மா தான் தஹர வித்தி சாந்தோக்கிய மடத்துல சொல்லப்பட்ட உபாசியனான பரமாத்மாவே இங்க பிரகதாரண்ய உபநிடத்திலையும் உபாசியனாக சொல்லப்பட்டான். சயேவ பரமாத்மா ஹிருதயாயதனா சத்தியசங்கல்பத்துவ விசிஷ்டா, இங்கேயும் அப்படிதான், இங்கேயும் ஹிருதய குகையில இருக்கிறவன், ஹிருதயாகாசத்துல இருக்கிறவன், அத மாதிரி சத்தியசங்கல்பத்துவத்தோட கூடினவன் அவன் தான் இங்கேயும் உபாசியன். இது பிரதீயதே தான் தெரிகிறது. அத தஹர வித்யா பிரத்யவிஜானா, அதனால தஹர வித்யா தான் இங்க ஞாபகப்படுத்தப்படுறது. இது வேற வித்யா அது வேற வித்யான்னு இல்ல, ரெண்டு இடத்துலையுமே ஒரே வித்யதான், ஒரே உபாசியம்தான், ஒரே திருக்கல்யாண குணங்கள் தான், ஒரே பலன் தான் சொல்ல போறாரு. அதனால எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால இங்க ரெண்டுத்துக்கும் ஐக்கியம் தான் சொல்லணுமே தவிர்த்து பேதம் சொல்லக்கூடாது அப்படின்னு சாதிக்கிறார். அதனால பிரத்யவிஜானாது சயேவ பரமாத்மா சத்தியசங்கல்பத்வாதி குணாஷ்டக விசிஷ்டா உபாசியா, அதே பரமாத்மா சாந்தோக்கிய உபநிடதத்துல குறிப்பிடப்பட்ட பரமாத்மா அவனே சத்தியசங்கல்பத்வாதி, சத்தியசங்கல்பத்வம் முதலான குணாஷ்டக எட்டு குணங்கள் அவைகளோட விசிஷ்டக சேர்ந்தவன் உபாசிய நிச்சயதே உபாசியன் அப்படின்னு சொல்ற சொல்லி இங்க நிச்சயம் பண்ணப்படுறது, நிர்ணயிக்கப்படுகிறது. இப்படி நிச்சயிக்கப்பட்டிருந்தாக்கா வித்யா ஐக்கியம்தான் வருமையை தவிர்த்து வித்யா பேதம்ன்றது வராது. ஏவம் நிச்சிதே சதி ஆகாஷே சயானக, இது ஆகாசப்தோபி, இப்படி நிச்சயம் பண்ணிட்டோம்னாக்கா பிரகதாரண்யத்துல ஆகாஷே சயானக, ஆகாசத்துல சயனிச்சுருக்கிறவன் வந்தது. அதனால அந்த ஆகாஷப்தோபி ஹிருதய புண்டரீகவர்த்தி ஆகாசவாசி, அங்க என்ன அர்த்தம், ஹிருதய புண்டரீகமான ஒரு இடம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசத்தை சொல்றதுன்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால ரெண்டு இடத்துலயும் ஆகாசம்தான், ஆனால் ரூபமே தான், ரூபமே பேதம் இல்லை. உபாசிய குணமோ உபாசிய ரூபமோ சுரூபமோ அது அபிண்ணம், பின்னம் இல்லை, வேறுபட்டு இல்லை. அதனால வித்ய ஐக்கியமேவ இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். இத சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். காமாதி இத்தரத்திர தத்திரச்ச ஆயத்தனாதிபியா அப்படின்னு சூத்திரம் இருக்கு, அது சொல்ற காமாதி இத்தரத்திர தத்திரச்ச வாஜசனேயக்கே, தத்திர இத்தரத்திரன் ரெண்டு இருக்கும், இத்தரத்திரன்னா வாஜசனேயக்கே, வாஜசனேயக்கம்னாக்கா சதபத. காமாதி இத்தரத்திர தத்திரச்ச இத்தரத்திரன்றதுனால பிரகதாரண்ய உபநிடத்து, தத்திரச்சேன்றதுனால சாந்தோக்கிய உபநிடத்து, ரெண்டுத்திலையுமே காமாதி, இந்த சத்திய காமாத்வாதிகள் தான் ரூபமா இருக்குது, அதுதான் உபாசிய குணங்கள். ஏன் புத்தகான ஆயத்தனாதிபியா, இருப்பிடம் முதலானவைகள்னால, என்ன இருப்பிடம், ஹிருதய ஆயத்தனத்துவம், ஹிருதய ஆயத்தனத்துவன்றது ரெண்டு இடத்துலையும் ஒரே சமானமா இருக்கு. அத மாதிரி சத்தியசங்கல்பத்துவம் ரெண்டு இடத்துலயும் ஒன்னா இருக்கு, ஏன்னா அதனுடைய விவரணம் தான் வசித்வாதிகள்னு ஏற்கனவே சொல்றோம். அவைகள் சஹச்சாரிணா சத்தியகாமத்வாதேகே,
அதுக்கு சகச்சாரி சேர்ந்து சகச்சரிக்கிறது சேர்ந்து இருக்கிறது சத்தியகாமத்தம் அபரதாமத்தம் முதலானவைகள்லாம் பிரத்யபிஜானா அவைகள்லாம் இங்க வந்து ஞாபகப்படுத்தப்படுறது. அதனாலையும் இன்னொன்னு ஒன்னு சொல்றேன், ஆதிசப்தத்தினால பலத்தையும் எடுத்துக்கணும். இதனுடைய பலன் என்ன? பிரம்ம வித்தியனுடைய பலன்னா எம்பெருமானை அடையிறது தான், பிரம்ம பிராப்தி தான். அது எல்லா வித்தியர்களுக்கும் இருந்தா கூட இங்க ரெண்டு இடத்துலயும் ஒரே மாதிரி தான் பிரம்ம பிராப்தி. என்னென்ன? பரம் ஜோதி ரூபசம்பத்திய சுவேன ரூபேன அபினிஷ்பத்யதே அப்படின்னு இருக்கு. இது நாலாம் அத்தியாயம் நாலாம் பாதத்துல முதல்ல அதிகரணம். அங்க சொல்லச்ச இவனுடைய ரூபத்தை இவன் அடைகிறான் அப்படின்னு சொல்றது. அபினிஷ்பத்தி அப்படின்னாக்கா அபினிஷ்பத்தியதேன்னு இருக்குது. இது வந்து இல்லாதத பண்றது கூட அபினிஷ்பத்தின்னு சில இடத்துல உண்டு. இல்லாதத திருப்பி உற்பத்தி பண்றதுன்றது, ஏற்கனவே இவனுக்கு இல்லாத ஒரு ரூபம் வருதுன்னு ஒரு அர்த்தம். அத மாதிரி போர்பட்சி சொல்லின்னு போறது. ஆனால் சித்தாந்தத்துல அப்படி கிடையாது. அபினிஷ்பத்திங்கிறது என்ன அப்படின்னா, இருந்ததை இப்ப வெளிக்குணர்றது. வெளிக்குணர்றதுன்னு அர்த்தம், ஒரு சப்தம் இருக்கு, அந்த சப்தத்துக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது, நமக்கு அர்த்தம் தெரியாது, ஆனா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இப்ப புதுசா நமக்கு ஆச்சாரியர் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம்னு சொல்லிக் கொடுக்கச்ச நாம என்ன பண்றோம்னா, அது புதுசாவா நமக்கு அர்த்தம் அவர் கண்டுபிடிக்கிறார். ஏற்கனவே இருக்கிற அர்த்தம் அதை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு வந்து சொல்லித்தர, அதான் அர்த்தம். அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும். அதுக்கு உதாரணமே ஒண்ணு சொல்றது, அது யதான கிரியனா கிரியது ஜோஸ்னா மல பிரக்ஷால நான் மனே அப்படின்னு. இந்த ரத்தனம் இருக்கே மணி ரத்தனம், அதுல ஒரே அழுக்கு படிஞ்சிருக்குது. அழுக்கு படிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன பண்ணுவோம் நாம? அலம்பிட்டோம்னாக்க அந்த அழுக்குன்றது போயிடும். அந்த ரத்தனத்துல நான் புதுசா பிரகாசத்தை நான் கொண்டு வரல, ஏற்கனவே பிரகாசம் இருக்கு அதுல, ஆனால் அழுக்கு இருந்துருவே அது மூடின்றது, அதனால அந்த பிரகாசமானது வெளியில தெரியல. அதே நம்ம நல்லா அலம்பிட்டோம்னாக்க அப்ப பளபளபளபளன்னு ஜொலிக்கிறது. அது ஜொலிச்சதுனாக்க அப்ப நமக்கு தெரியறது. அதனால இது வந்து நம்ம புதுசா ஒண்ணு கொண்டு வரல. இதான் அபிநிஷ்பத்தின்றது, இதான் அபிநிஷ்பத்திங்கிறது. என்னன்னாக்க புதுசா கொண்டு வரல, ஏற்கனவே இருந்தது. கர்மா அவனால மறைஞ்சு போயிடும், மறைஞ்சு போயிடுத்தது. வேடவ திருஷ்டாந்தங்கள்லாம் சாதிக்கிற ஸ்ரீமத் ரகசத்ரேசாரத்துல உபோத்காதாதிகாரத்துல வேடுவ திருஷ்டாந்தங்கள்லாம் சாதிக்கிறார். ஒரு ராஜகுமாரன் வேட்டைக்கு ராஜாவோட போகச்ச எங்கேயோ காணாம போயிடுறான், யாரோ வளர்க்கிறா, அதன் பிறகுதான் எல்லாம் இது வருது அப்படின்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இத மாதிரி அங்க காமிச்சு கொடுத்துருக்க. அப்பவும் ஒரு நல்ல அபியுக்தர் வந்து சொல்ற, நீ வந்து வேடுவன் இல்ல, நீ ராஜகுமாரன். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுறது, நான் ராஜகுமாரனுடைய குமார், ராஜகுமார் ராஜாவனுடைய பிள்ளை, எங்க அப்பா ஒரு சக்கரவர்த்தின்னு. இப்போ முதல்ல அவன் ராஜகுமாரன் தான் அவனுக்கு தெரியல. இப்போ ஒருத்தர் சொல்ற அந்த மாதிரி நம்ம சுரூபமானது மறைஞ்சிருக்குது. இதான் பல பிரம்ம பிராப்தின்றது. ஏற்கனவே நம்ம சுரூபம், நம்ம சுரூபமானது இத மாதிரி இருந்தது, ஆனா கர்மாவனால மூடி இருக்குது. அது இப்ப வெளிக்குணரப்படுகிறது. வெளிக்குணரப்படுறதுனால பிரம்ம பிராப்தி அப்ப வர்றது. அது சொல்றது பலன் ஜோதிர்பதம் பத்திய சுவேன ரூபேன அபினிஷ்பத்யதே. இது சாந்தோக்கிய வருடத்துல பலன். பிரகதாரண்ய வருடத்துல அபயம் வை பிரம்ம பவதி, அபயம் வை பிரம்ம, அபயமான பிரம்மமாவே ஆயிடுவான் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரம்ம மாதிரியே ஆயிடுவான். பரமம் சாமியம் உபயத்தின்னா உபநிஷத்து வாக்கியம் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி இடப்படுது. அதனால அபயம் பிரம்ம, சம்சார பயமற்ற பிரம்மமா மறுடுவான். அதாவது பிரம்மத்துக்கு எப்படி அஷ்ட குணங்களோ அந்த மாதிரி இவனுக்கும் எட்டு குணங்கள் வந்துடும் அப்படின்னா உபநிடம் சொல்றது. அதனால இது பிரம்ம பிராப்தி ரூபம் பலன் செ ஏகம், ஒரே மாதிரி ரெண்டு பேத்துக்கும் ஒரே பலன் பிரம்ம பிராப்தின்றது. அதுவும் ஒரே மாதிரி இருக்கு, உபாசிய குணங்களும் ஒரே மாதிரி இருக்கு. உபாசிய குணமான பிரம்ம குணத்தையுடைய பிரம்மா இருக்கே அதுக்கும்
ஹிருதாயதனத்துல இருக்கிறதுன்றது ஹிருதயமாகிற குகையில இருக்கு. அதே மாதிரி பாஷ்யத்துல சொன்ன மாதிரி இந்த ஆதிசப்தத்தினால சேதுவா இருக்கிறது, விதரணம் பண்ற ஒரு குணம் இருக்கு, இவைகள் எல்லாம் இருக்கு. அத்தையும் ரெண்டு வித்தியிலும் ஒரே மாதிரிதான் இருக்கு ரெண்டு உபநிடத்திலையும். அதனால வித்யைக்கு என்ன சொல்லணும், வித்யா பேதம் சொல்லக்கூடாது அப்படின்னுட்டு முதல் சூத்திரத்தினுடைய தாத்பரியம். இப்ப ரெண்டாவது சூத்திரத்துல ஆக்ஷேபம் பண்றார், ரெண்டாவது சூத்திரத்துக்கு ஆக்ஷேபம் பண்ணி சமாதானம் சொல்ற. மனசைவ அனுதிருஷ்டவியம் நேகநாஸ்தி கிஞ்சன, மனசனாலேயே பார்க்க முடியும், வேற ஒண்ணுமே இல்லை, இங்க வேற ஒண்ணுமே இல்லை. நேக நாணாஸ்தி ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அது பிரம்மந்தான், வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே வாக்கியங்கள்லாம் இருக்கு நிறைய. மிருத்யோ சமிருத்யமாப்னோதி ஜெய்கனானே பஷ்யதி அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இதெல்லாம் இதே பிரகரணத்துல இருக்கு பிரகதாரண்யத்தை. இப்ப இங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம், குணம் இல்லை, அந்த மாதிரி கிரியை இல்லை, எதுவுமே இல்லாமல் வெறும் ஞானஸ்வரூபமான பிரம்மம் தான் இருக்கு. அதை போய் குணத்தை கொண்டு உபாசிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் எப்படி வரும்? அதனால இந்த மாதிரி வேண்டாமே. அதனால இந்த ரெண்டு வித்தியைக்கும் பேதம் இருக்கா, ஐக்கியமா, குணங்கள் இருக்குதா, இப்படிலாம் வேண்டாமே. அதனால இத்தியாதையே பூர்வ பிரகிருதத்துவம், ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுனாலையும் ச ஏச்ச நேத்தி நேத்தி ஆத்மா, இந்த ஆத்மா நேத்தி நேத்தி, இது இல்லை இது இல்லை, இந்த ஆத்மா இல்லை இந்த ஆத்மா இல்லை, இந்த ஆத்மாவினுடைய குணம் இல்லை அப்படின்லாம் கூட பின்னாடி சொல்றது. அதனால சர்வஸ்ய வசி சர்வஸ்ய ஈசானா இத்தியாதி விசேஷானா பிரம்மஸ்வரூப அசம்பவாத், இந்த மாதிரி சர்வ வசித்தம் ஈசானத்துவம் இதெல்லாம் பிரம்மஸ்வரூபமாக சொல்ல முடியாது, பிரம்ம குணமாகவும் சொல்ல முடியாது, வெறும் ஞானீகரசம் அது. அப்படி இருக்குச்சு இதை சொல்ல முடியாதே. அதனால கதம் சத்தியகாமத்வாதேகே மோக்ஷ சாதன உபாசன ரூபத்துவம், கதம் எப்படி சத்தியகாமத்துவம் முதலானவைகளுக்கெல்லாம் மோட்ச சாதனமாகிற மோட்சத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய உபாசன ரூபத்துவம், உபாசன ரூபமா நீங்க சொல்றீங்களே அது எப்படி வரும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி ஆக்ஷேபம். இது அத்வைத ரீத்தியா அதுக்கு பதில் சமாதானம் சொல்றார். ஆகன்னு சொல்லுகிறார் சூத்திரக்காரர் சொல்ற, ஆதராத் அலோபஹா, லோபம் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம், அலோபம்னா இல்லைன்றது இல்லை, ஏன்னா அந்த குணங்கள்லாம் இருக்கத்தான் இருக்கு. காரணம் என்ன, ஆதராத் ஆதரவு, ஆதரவா இருக்குது, ஆதரவா இருக்குது, ஆதரவா ஸ்ருதியானது என்ன பண்றதுன்னாக்கா ஆதரவா சொல்றது. இந்த இது இருக்கே பிரம்மம், பிரம்மத்துக்கு இப்படிப்பட்ட திருக்கல்யாண குணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஆதரவோடு சொல்றது. ஆதரவோடு சொல்லச்சு அது இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னுட்டு கேட்கிறார் சூத்திரக்காரர். ஆதராத் அலோபகம் வசித்வாதேகே பிரமாணாந்தர அவிதித ரூபஸ்ய, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ வந்து பகவானுக்கு கல்யாண குணம் இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம், நீ இல்ல அப்படின்னு சொல்ற. இந்த வசித்வாதிகள் எல்லாம் இருக்குதே இது வேற பிரமாணத்தினால உனக்கு தெரியுமா, பிரமாணாந்தர அவிதித ரூபது, விதித ரூபம் இல்ல, விதித்தன்னா அறிந்து கொள்ளப்பட்டது, அவிதித்தன்னா அறிந்து கொள்ளப்படாதது, வேற பிரமாணத்தினால தெரியவே தெரியாது. நிறைய இடத்துல சொல்றோம் இது சாஸ்திரீக சமதிகம்யமான பிரம்மம், சாஸ்திரத்தினாலேயே அறிந்து கொள்ள முடியும், வேற எதனாலையும் தெரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ இடத்துல சொல்லியாச்சு. சூத்திரக்காரரே சாஸ்திர யோனித்வா ஸ்ருதேசு சப்த மூலத்வா இப்படிலாம் நிறைய இடத்துல சொல்லிட்டு போயிட்டார். அதனால சாஸ்திரத்தினால மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். இதுல வேடிக்கை அத்வைதிகள் கூட அவா சொல்ற தத்துவத்துக்கும் சாஸ்திரத்தை தான் பிரமாணமா கூப்பிடுறாவா, ஆனால் சகுண பிரம்ம சாஸ்திரத்தை அப்பிரமாணம் தள்ளிடுறாவா. அதை இப்ப கண்டனம் பண்ற சூத்திரக்காரர் என்னன்னா, பிரமாணாந்தர அவிதித ரூபஸ் வசித்வாதே, சத்தியகாமத்துவமோ அல்லது சர்வசிய வசி அப்படின்ற சொல்லப்பட்ட வசித்வாதிகளோ
இந்த குணங்கள்லாம் பிரமாணாந்தர அவிஜித ரூபம், வேற பிரமாணத்தினால அறியப்பட்டது அல்ல, அப்படிப்பட்டது அது வேதத்தினாலேயே அறியப்பட்டது. அது ஸ்ருத்தியேக சமதிகம்யஸ்ய, வேதத்தினால மத்திரம் ஸ்ருதியினால மத்திரையுமே சமதிகம்யம், அற்புதமா அறியப்படுகிறது, அறியப்படுகிறது. அதிகம்யம் சமதிகம்யம், ரொம்ப அழகா அறிந்து கொள்ளப்படுகிறது. அதனால ஆதரேன பிரதிபாதனாத்து, ரொம்ப ஆதரவோட ஸ்ருதியானது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த மாதிரி பெருமாளுக்கு குணங்கள்லாம் இருக்கு. இப்பதான் நேத்தியம் தான் நேத்தியம் சாந்தோக பிரணத்தை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஏதோ ஒரு காரியம், ஒரு செமினார்ல போனோம்னு. சுவாமி உத்தமர் சுவாமி என்ன பண்றாருன்னா, இந்த உபநிஷத்துல சொல்லப்பட்ட பெருமாளுடைய திருநாமங்கள் போடுறாரு. அதாவது ஒரு திருக்கல்யாண குணம்ன்றது அது திருநாமத்தை சொல்றது. அது ஏன்னா நம்ம வந்து சகசநாமங்கள்னா இருக்கோம் இல்லையோ, அதுக்கு பேர் என்ன பாஷ்யம், பகவத் குண தர்ப்பணம்னு பேர். அந்த மாதிரி ஒரு பிரம்ம வித்யா இருக்குன்னா, அந்த பிரம்ம வித்யா ஒரு 100 குணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த 100 குணங்களை உடையவன் யாரோ அவன் அவன் தான் அங்க சொல்லப்படுறான். நம்ம சித்தாந்தத்துல குணமானது குணி பரியந்தம் போகணும், குணி குணத்தையும் குணியையும் பிரிக்க முடியாது. அந்த வேஷ்டி எப்படி இருக்குன்னா உழவலேன்னு இருக்கு, கூறப்படம் எப்படி வாங்கினா சோப்பா வாங்கினா, அந்த சோப்பா தனியா எடுத்து கொடு, சோப்பா இருக்கிறதே அந்த ரூபத்தை தனியா எடுத்து கொடு ரூபத்தை அப்படின்னா எடுக்க முடியாதே, ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். அதனால குணத்தை சொன்ன இடம்லாம் குணி பரியந்தம் போகணும்னு நம்ம சித்தாந்தம். அதனால இந்த மாதிரி பிரதிபாதனாத்து இப்படி பெருமாளை ஆதரவோடு சொல்றது, அப்படி இருக்கவே தான் பகவான வந்து அப்படி நாம அனுபவிச்சு அனுபவிச்சு சேவிக்கிறோம். அவன் அனுபவிச்சு அனுபவிச்சு சேவிக்கிறதுன்றது எப்படி, அவனுடைய திவ்யமான விக்கிரகத்துல ஈடுபடுறோம், அவனுடைய திருக்கல்யாண குணங்கள்ல ஈடுபடுறோம், அவனுடைய செயல்கள்ல ஈடுபடுறோம், எல்லாமே நமக்கு பிடிச்சு போயிடுறது. அது ஸ்ருதி காமிக்கிறது. ஆதரேன ஆதரவோட பிரதிபாதனாத்து சொல்லிக் கொடுக்கறது, நமக்கு தெரிவிக்கிறது. அதனால அடோபகா அப்பிரதிஷேதா, பிரதிவேதிக்கிறது இல்ல, இந்த குணங்கள்லாம் கிடையாது பிரம்மத்துக்கு அப்படின்னு பிரதிவேதம் பண்றதே கிடையாது. அந்த சொன்னமே அவைகளுக்கு கூட பிரம்ம குணத்துவம் அவசியாசிரியம், பிரம்ம குணத்துவத்தை அவசியம் அங்கீகரிச்சே ஆகணும். சரி, இது மாதிரி நேக நானாஸ்தி கிஞ்சனம் இருக்குதே அப்படின்னாக்கா, அதற்கு பதில் சொல்ற அவிசேஷ நிஷேதாஸ்து. இப்படி இது மாதிரி நிஷேதம் பண்றதெல்லாம் நானா இல்ல பலவாக இல்லை அப்படின்னா சொல்றதே, அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன்னாக்கா, சகல இதர பிராகிருத விசேஷ விஷயா. பாஷ்யத்துல சொல்லச்ச பிரம்மாத்மகமா எல்லாத்தையும் பாரு, அப்பிரமாத்மகமா பார்க்கக்கூடாது. பிரம்மத்தையும் மீதி வஸ்துக்களையும் பிரிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அது பாப்பம், பிரிச்சு பார்க்கவே கூடாது, எல்லாம் ஒரே மாதிரி பார்க்கணும். எப்படி பார்க்கணும், பிரம்மாத்மகமா, பிரம்மத்தை ஆத்மாவாக உடையவைகள் இவைகள், அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஷ்யத்தை இங்க என்ன சாதிக்கிறார், இதுதான் தீபத்தினுடைய விசேஷமே. சகல இதர பிராகிருத விசேஷ விஷயா, நமக்கு இருக்கிற மாதிரி குணம் அவனுக்கு கிடையாது, நமக்கு இருக்கிற மாதிரி அவனுக்கு திறமை இல்லை. நம்மளதெல்லாம் எப்படி வந்து நபூதங்க சம்ஸ்தானோ தேகோசிய பரமாத்மனா அப்படின்றது கதின்னு உதாரிக்கிறார் பாஷ்யக்காரர், உதாரிக்கிறார். என்ன, நமக்கெல்லாம் பஞ்ச பௌதிக தேகம், அந்த மாதிரி தேகம் அவனுக்கு இல்ல, அது அப்ராகிருதமான திருமேனி. அப்ராகிருதமான திருமேனியா போயிட்டுவே அது தனி வாசனை. இது உங்க எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும், பெருமாள் சாத்தின்ற புஷ்பத்தை ஆத்துக்கிட்டு வந்திருக்கேன். பொதுவா இவோ புஷ்பம் வச்சுப்பா, குழந்தைகள் புஷ்பம் வச்சுக்கோ, அந்த புஷ்பத்தையே நான் வாசனை பார்த்திருக்கேன், பெருமாள் சாத்தின்ற புஷ்பத்தையே நான் வாசனை பார்த்திருக்கேன். ரெண்டுத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம், அதை ஏலம் போடுவா பாருங்க, புடவையெல்லாம் இப்ப வாங்கல, வாங்க முடியல, அப்ப வாங்கினேன். அந்த பெருமாள் சாத்தின்ற புடவை, தாயார் பெருமாள்லாம் சாத்தின்றது, அதுக்கே தனி வாசனை, தனி வாசனை. பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிட்ட பிரசாதமும் நம்மாத்துல பண்ற பிரசாதத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம். நம்மாத்துலயும் சாலக்கிராமூர்த்தி ஏழ்றக்க நம்ம சமர்ப்பிக்கிறோம், ஆனாலும் திவிதேச பெருமாள் அந்த பெருமாள் அம்சம் செஞ்ச பிரசாதம் இருக்கு பாருங்க, அதனுடைய வைபவம் எவ்வளவு விசேஷம். அது தேசிகம் சாய்க்கும் பொழுது கோயில் கோபுரம்
மண்டபம், பெருமாளுடைய திஜமங்கல விக்கிரகம் எல்லாம் நித்திய பூஜின்னு சொல்லிட்டார். அதனால அந்த நித்திய பூஜை அப்படியே அது அத்தனையும் அப்ராகிருதம். அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது, அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஒரு வாட்டி நம்ம திருவையனுடைய பிரசாதம் மழை பிரகாரம் பத்தனா பார்த்தார். அவர் என்ன பண்ணார், கோயில் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுதான் எனக்கு வாங்கி கொடுத்தார். சாப்பிடுவான்ட்டு என்னைக்கே எந்த பிரசாதம் சாப்பிடறது இல்ல, இப்ப உடம்பு கொத்துக்கிறதுல எதுவும் சாப்பிடறது இல்ல. அப்ப வாங்கி கொடுத்தார், லட்டு வடை எல்லாம் வாங்கி கொடுத்தார் மலையில இருந்து. அந்த மாதிரி ஆசிரமத்துக்கோசரம் ஆண்டவனுக்கு வந்திருந்து அதை எனக்கு ஆண்டவன் கொடுத்து அனுப்பிச்சிருந்தார். அப்படி ரசிச்சு சாப்பிட்டாகும் பெருமாள் பிரசாதம். நம்மளால இது மாதிரி பண்ண தெரியலையே நமக்கு, அப்படி அமையல. ஏன்னா ஏன்னா அப்ராகிருதம் ஆனது அது. அது சொல்றது பிராகிருத விசேஷ விஷயாக, பிராகிருத விசேஷங்கள் நம்ம உடம்பு மாதிரி அவனுக்கு கிடையாது. நம்ம உடம்பு அவனுக்கு இல்ல, நம்முடைய குணம் அவனுக்கு இல்ல, நம்மளுடைய செயல் அவனுக்கு அல்ல. எல்லாம் சர்வ விலட்சணமான அப்ராகிருதமா இருக்குது அத்தனையுமே. அப்படி அப்ராகிருதமா இருக்கிறதுனாலதான் அவன் சம்பந்தப்பட்டது எல்லாமே சுத்தமா இருக்கு. அதே நம்ம சம்பந்தப்பட்டது அனைத்துமே அசுத்தமா தான் இருக்கு. இத வந்து நிறைய இடத்துல அனுபவிச்சிருக்கோம். ஒரு 20 வருஷம் முன்னாடி, 25-26 வருஷம் முன்னாடி இருக்கும், தேசிகர் இந்தூர் தேசிகர் சன்னதியில விடாயாற்றி தேசிகம் சாத்து முறை ஐப்பசி அவிட்டம் தான் இங்க நடக்கும். விடாயாற்றிக்கு இடையே வந்திருக்கேன், அன்னைக்கு ஏகாதசி. ஏகாதசின்றதுனால இவன் என்ன பண்ணினா உப்மா பண்ணிட்டா தேசிகர் சன்னதியில. அந்த உப்மாவை எனக்கு விநியோகம் கொடுத்தா அன்னைக்கேன்னு பார்த்து எங்க தாயார், எங்க தமக்க, எங்க அத்தையும் பேர் எல்லாரும் வந்திருக்கேன். எங்க தமக்க எதுக்கு வந்தானா, எங்க அத்தையும் பேர் வந்தார். அவர் பெரிய கேட்டரிங் நடத்திருந்தார். அந்த கேட்டரிங் தான் என் பெரிய மாப்பிள்ளை எல்லாம் பாத்துக்கிறா. அந்த கேட்டரிங் பெரிய கல்யாணம் திருச்சாவணம் நடக்கிறதுக்கு, அதுக்கோசரம் வந்திருக்காவா. நான் என்ன பண்ணேன், அந்த பிரசாதத்தை கொண்டு போய் இவெல்லாம் சாப்பிடுவாளோ நோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உப்மாவை கொண்டு போய் ஆத்திர கொடுத்துட்டேன் எங்க தயாரிச்சு. எங்க அம்மாட்ட கொடுத்த உடனே எங்க அம்மா எல்லாருக்கும் அவ்வளோ கொடுத்தா. எங்க அத்தன் பேர் என்ன பண்ண, கொஞ்சம் வாயில போட்டு அந்த உப்மாவே என்கிட்ட சொல்றேன், இத பாரு கடுகு வெடிக்கவே இல்லை, கலப்பருப்பு வருபடவே இல்லை, எதுவுமே சரியா இல்லை, ஆனால் இந்த மாதிரி உப்மா என்னால பண்ண முடியல. என்ன வாசனை, சுவாமி தேசிகனுக்கும் ஐக்கிரீவனுக்கும் ரங்கநாதனுக்கும் சமர்ப்பிச்சிருக்காங்க, ரங்கநாதன் இருக்க சமர்ப்பிச்சிருக்கா அந்த உப்மா அது. நான் அப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவருக்கு ஆச்சரியம், இவ்வளவு பெரிய கேட்டரிங் நடத்துறவ நாங்க பண்ண உப்மா, நீங்க பண்ண உப்மா இல்ல, தேசிகன் அவன் செஞ்ச உப்மாவை அப்படின்னு சொன்னேன் நானு. ஏன்னா அவ்வளவு வாசனையா பெருமாள் சம்பந்தம் அப்ராகிருதம் நிறைய பார்த்திருக்கோம் நாம அந்த விஷயத்த அனுபவிக்கிறோம். ஆகையினால இந்த அப்ராகிருதமான விஷயங்கள் தான் எம்பெருமானுக்கு இருக்கு, பிராகிருதமான விஷயங்கள் எம்பெருமானுக்கு எதுவுமே கிடையாது. அதை நிஷேதிக்கிறது நீங்க சாதிக்கிறார். அததான் நானாத்ம நிஷேதஸ்து இதையும் சொல்ற, பாஷ்யத்துல சொன்னதையும் சொல்ற, இன்னொரு விஷயத்தையும் அப்ராகிருதம் பிராகிருதம் பிரித்து சொல்லிட்டு இதையும் சொல்ற, நானாத்ம நிஷேதஸ்து சர்வசிய பிரம்ம காரியத்தையா, எல்லாமே பிரம்ம காரியம் தானே, அதுவும் சரீராத்ம பாவத்தை வச்சுட்டு தானே பிரம்ம காரியத்தம் சாதிக்கிறோம். அதனால அப்ரமாத்மகத்துவ அபிப்பிராய, அப்ரமாத்மகம் அப்படின்னு எதையுமே சொல்லக்கூடாது, எல்லாம் பிரம்மாத்மகம். இங்கே சூத்திரகாரருக்கோ ஸ்ருதிக்கோ உத்தேசியம். அதனால நேத்தி நேத்தின்னு சொல்றது சாமானிய நிஷேதம், அது சொன்னது பிராகிருத விஷயங்கள்லாம் நிஷேதிக்கிறது. மேகநாஸ்திகின்றன சொல்றது இந்த மாதிரி அப்ரமாத்மகமாக எதையும் பார்க்க கூடாது. சாங்கியன் சொல்றதெல்லாம் சாங்கியன் அத்வைதிகள் துவைதிகள் அது மாதிரி வந்து நையாயகன் மீமாம்சகன் இவாள்லாம் என்ன பண்றாங்கன்னாக்க பிரம்மாத்மகமா எதையும் ஒத்துக்கல, என்ன அப்ரமாத்மகமா ஒத்துட்டு இருக்கா, அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் வந்தது. அதனால எதுவும் தோஷம் இல்லை. அதனால இந்த ஆதராத அளவுப்பாக ஆதரவோட ஸ்ருதியானது சாஸ்திரமானது நமக்கு பரமாத்மாவுடைய திருக்கல்யாண குணங்களை நல்லா உபதேசிக்கிறது. அதை போய் யாராவது இவ்வளவு தூரம் தெரியாத விஷயத்த உபதேசிச்சுட்டோ அதெல்லாம் பொய்யின்னு சொல்லிக்க அது சாஸ்திரம் இல்லை, அது அது விப்ரலம்பக வாக்கியம். அது விப்ரலம்பக வாக்கியம் இதுல சாங்கிய கண்டனம் பண்ற சமயத்துல அதிகரணசாரி வியாக்கியானத்துல விருஷபரணையே ஜைன பக்தா ஜபந்து அப்படின்னு சாச்சிருக்கார். விஷல அதாவது இந்த சூத்ராள் வந்து என்ன பண்ணுவானா கல்யாணம் பண்ணிப்பார்,
அப்போ இந்த புரோகிதன் ஒரு பிராமணன் போய் பண்ணி வைப்பானான். அவன் பண்ணி வைக்கச்சு அங்க உதாரிக்கிறார் குமார வரத தேசிகன், தேசிகனுடைய திருக்குமாரர் உதாரிக்கிறார், இந்த கல்லு மேல ஏறு நில்லு அப்படின்னு வாத்தியார் சொல்லி தருவார். அவன் பாவம் ஏறு நிற்பான். இவர் என்ன பண்ணாரா, நான் ஏறு நிக்கலன்னு சொல்லு அப்படின்னு. அவன் ஏறு நிக்கல அப்படின்னு சொல்லுவான். இப்ப நீ போய் சொன்னீங்க இல்லையோ, ஏறு நின்றுட்டு போய் சொல்லிட்ட, அதுக்கோதர எனக்கு தட்சிணை கொடு அப்படின்னு கேட்பானான் இந்த வாத்தியார். இத வந்து பரிகாசம் பண்ற குமார வரத தேசிகன் நயனாராச்சாரியர். அதனால இது வந்து நமக்கு சுத்தமா இருக்குது. இவன் தான் ஏறு நிக்க சொன்னான், இவன் ஏறு நிக்க சொல்லிட்டு இவனே நான் ஏறு நிக்கலன்னு சொல்லுன்னா, ஏறு நிக்கலையே அவன் சொன்னான், அது நீ போய் சொல்லிட்ட, அதுக்கு உதவி எனக்கு ரட்சணை கொடு அப்படின்னு கேக்குறான். இது எங்கேயாவது சரியா இருக்கா? இத மாதிரிதான் சாங்கியன்னு சாங்கியன் சொல்றதாக பிரயாசம் பண்ற சுவாமி தேசிகன் குமார வரத தேசிகனும். அந்த மாதிரி இங்கேயும் ஸ்ருதி அவ்வளவு ஆசையாக பிரம்ம வித்தியைகளை சொல்லி, அந்த பிரம்ம வித்தியைகளை திருக்கல்யாண குணங்களை சொல்லி, அவைகளெல்லாம் உபாசிக்க சொல்லி, அதற்கு பலனாக பிரம்ம பிராப்தி, அந்த திருக்கல்யாண குணங்களுடைய பிராப்தி, ஆனந்தமான அப்ராகிருதமான அனுபவத்தெல்லாம் சொல்றது. இத்தனை சொல்லிட்டு அது அத்தனையும் பொய், அது உண்மையே இல்லை அப்படின்னு சொன்னா அது ஏமாத்துற வாக்கியம் தானே. சாஸ்திரம் அப்படிப்பட்டதா? சாஸ்திரம் அப்படிப்பட்டது இல்லையே. அதனால அது தவறு. அதனால ஆதராத அலோபா, அலோபம் கிடையாது, எல்லாம் உண்மையானது அப்படின்னு அதன் பிறகு இவ வந்து என்ன சொல்றா, அத்வைதிகள் நீ சொல்றது சரி, சகுணோபாசனமும் இருக்கு நிர்குணோபாசனமும் இருக்கு, கொடுக்காது சம்சார பலத்தை தான் கொடுக்கும். சம்சாரன் ரவமானஹா அப்படின்னு இருக்குது, சாப்பிடறான் இப்படி எல்லாம் இருக்குது. இப்ப இதுக்கு என்ன என்ன, இதெல்லாம் வந்து மோக்ஷ பலனா? இது இதெல்லாம் மோக்ஷ பலன் இல்லையே. இத போய் உபநிடதம் சொல்றது என்னாக்கா, இது சகுண பிரம்ம உபாசனம் எல்லாம் சாம்சாரிக பலம், அல்பமான பலத்தை தான் கொடுக்கும். நிர்குண உபாசனங்கள்னா பிரம்ம பிராப்தியே கொடுக்கும். அப்ப நிர்குணம்னா பிரம்மமா நிர்குணம், இந்த உபாசனமா நிர்குணம் அப்படின்ற மாதிரி அவ கேள்வி கேட்கிறா. ஏன்னா அங்க வாக்கியம் இருக்கு, சகுணோபாசனஸ்ய சயதி பிதரலோக காமோ பவதி தத்து சங்கல்ப தேவ பிதர சமுத்திஷ்டதுன்னு அதெல்லாம் வாக்கியம் இருக்கு. இவன் வந்து பித்ருலோகத்தை பார்க்கணும், பித்ருக்குள்ளா பார்க்கணும், எத்தனையோ ஜென்மாக்களே எத்தனையோ பிதாக்கள் இருக்காளோ இல்லையோ, அவன் அத்தனை பேரையும் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டானா. இப்ப நான் இந்த உபாசனத்தை இந்த இந்த ஜென்மாவில நான் பண்றேன், இப்ப எங்க தேத்த ஒப்பனார் யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் போன ஜென்மத்துல எனக்கு யாரப்பா, நான் மிருகமா மனுஷனா பிராமணனா க்ஷத்திரியனா ஒன்னும் தெரியாது. அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், அந்த தோப்பனார் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னாக்கா அவ எல்லாரும் வரிசையா வந்துருவாளாம். அப்படிலாம் அங்க இருக்கு. அதனால இது அதெல்லாம் சாம்சாரிக பலன் தானே. எவனாவது பிதர்லோகத்தான ஆசைப்படுவானா அங்க போய்? பிரம்ம பிராப்தின்றது அப்ராகிருதம், நீ தான் சொல்ற அப்ராகிருதமான விஷயத்துல பிராகிருத சம்பந்தத்தை போய் யாராவது எதிர்பார்ப்பாளா? அதனால சகுண பிரம்ம உபாசனத்தினுடைய பலன் பிராகிருத பலன் தான், நிர்குண பிரம்ம உபாசனத்துக்கு தான் அப்ராகிருதமான மோக்ஷ பலன். அத சொல்ற இது சாம்சாரிக பலத்துவேன மோக்ஷ பலத்தும், மோக்ஷ பலத்தும் அது கிடையாது. இது ஆசங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டு ஆக்ஷேபிச்சு அதுக்கு ஆக பதில் சொல்ற, உபஸ்திதே தஸ்தத் வச்சனாத், உபஸ்திதே உபஸ்திதி உபஸ்திதினாக்க பக்கத்துல இருக்கிறது அடையிறது, என்னது பிரம்ம உபசம்பத்தி, பிரம்மத்தை அடையிறதுன்னு இருக்கும். பிரம்மத்தை எப்ப அடைவான், எல்லா பந்தங்களும் போயிடுத்துனாதான் பிரம்மத்தை அடைவான், எல்லா கர்மாக்களிலிருந்தும் விடுபட்டவனாக பிரம்மத்தை அடைவான், இதுதான் மோக்ஷன்றது. அது இந்த உடம்பு பிராணன் இந்திரியங்கள் இவைகள்லாம் எதனால வந்தது, கர்மாவனால வந்தது, அதனால எல்லாத்தையும் விட்டுட வேண்டியது. இதெல்லாம் தத்துவத்தாக்கலாவத்துல சுவாமி ஜீவசரத்துல சாதிச்சிருக்காரு. அதனால பிரம்ம உபசம்பத்தி அது எப்ப வரும் அப்படின்னா இது சொல்றது, உபஸ்திதே
பிரம்மோபசம் பண்ணி பிரம்மத்தை அடைந்தவன் அடைந்த மோக்ஷம் முக்தன். அத அதனாலத்தான் எதனால பிரம்ம உபசம்பத்தேரேவ ஹேதோ, பிரம்ம உபசம்பத்தி பிரம்மத்தை அடைஞ்சிடுறான் இவன், அந்த காரணத்தினாலேயே சத்வச்சனாத் பிதலோகாதி பிராப்தி வச்சனாத். இவனுக்கு பிரம்மத்தை அடையிறது அப்படின்னா என்ன அர்த்தம், அனைத்து கர்மாக்களும் போயெடுத்து, அதனால அனைத்து பந்தங்களும் போயெடுத்து, எல்லாம் போயிடுவேதான் பிரம்மத்தை அடைஞ்சிருக்கான். அத அடைஞ்சிட்டதுனாலேயே அங்க போய் பிதலோக பிராப்தின்றதெல்லாம் இருக்கும் இல்லையோ அந்த காமெல்லாம், இந்த அதுவும் உண்டு அப்படின்னு சொல்றது சாம்சாரிக பலன் இல்ல. ஆனா அப்பது சாட்சான் முக்த செய்வ, முக்தனுக்கு தான், அதாவது சிற்றின்பத்தை காமிச்சு பேரின்பத்துல போய் முடியறது. சிற்றின்பத்தை காமிச்சு பேரின்பத்தை கொண்டு வந்து காமிக்கணும் எல்லாருக்கும், அப்பா அம்மா குழந்தை எல்லாரையும் பார்த்துக்கிறது சேர்றதுன்னு எப்பேற்பட்டவனுக்கும் ஆசை உண்டு. எல்லாரும் எம்பெருமானார் மாதிரியோ எல்லாரும் தேசிகன் மாதிரியோ எழுவலன்னா, அதனால எல்லாருக்கும் அந்த ஆசை உண்டு. நீ கணக்க அங்க போனியானாக்கா பெருமானை எப்படி நீ அனுபவிப்பியோ, நீ கணக்க பித்ருலோகம் பார்க்கணும்னு ஆசைப்படுறியா, அவாறு உனக்கு கிடைப்பா. அது எப்படி கிடைப்பா, பரமாத்மாவுடைய விபூதியா தான் அவள்லாம் நீ பார்க்கலாம். உனக்கு தேக சம்பந்தமா பார்க்க கூடாது, உன் தேக சம்பந்தமா வராது, அப்ப தோணாது அது, அப்ப தோணவே தோணாது அது, ஏன்னா அதெல்லாம் விட்டாச்சு அது. அத சொல்ற அஸ்மா சரீரா சமத்தாய, இந்த நீச்சமான உடம்புல இருந்து அஸ்மாத் அப்படின்னா இந்த அர்த்தம், இந்த என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல வந்து உபநிட பாஷகாரம் வியாக்கியானம் பண்ற, இந்த ஹேயமான உடம்புல இருந்து, இந்த ஹேயமான உடம்புல இருந்ததுன்னு அர்த்தம், இந்த சரீரத்திலிருந்து சமத்தாய வெளிக்கிளம்பி விடுதலாயிட்டான், கர்மாவெல்லாம் போயெடுத்து. அதனால என்னாச்சு, பரஞ்சோதிர்பசம்பத் யானங்கள் வாகனங்களோ அல்லது ஞாதிகள் பங்காளிகள் எல்லாரோடையும், ஆனா என்ன தெரியுமா, இன்னோபஜனம் ஸ்மரன்னிதம் ஷரீரம், இதம் உபஜனம் ஷரீரம், இந்த சாம்சாரிகமான உடம்பு இருக்கே அத ந ஸ்மரன், அத ஸ்மரிக்கிறது இல்லையா அவன், அந்த ஸ்மரணையே கிடையாது அவனுக்கு. அதாவது பிராகிருதமான சம்பந்தமே கிடையாது, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஆனந்தம் அனுபவிக்கிறான் அவன் அப்படின்னு அங்க இருக்கு. அத சொல்லிட்டு இது சஸ்வராட் பவதி, ஸ்வராட்னா என்ன அர்த்தம், கர்மபந்த வினர்முக்தன் அர்த்தம் பண்றா, அதாவது பிரதிபந்தக ரகிதன். இப்போ நான் சுதந்திரன் இல்ல, இந்த உடம்புக்குன்னு அடிபணிஞ்சுதான் ஆகணும். இன்னைக்கு காத்தால எனக்கு வண்டி ஓட்டுறதே இல்லை, நான் இப்போ வண்டியும் வாங்கிக்கல, சின்ன வண்டி வாங்கிக்கோ பெரிய வண்டி ஓட்டுற, எனக்கு இங்க இருக்கிறவன் ஐஷன் போவான், அவன் ஊருக்கு போயிருக்கான், அதனால அவன் ஐஷன் போல, ஒரு ஆட்டோல போனா கொஞ்ச தூரம் நடந்து போனோம், காலை எடுத்து வைக்க முடியல அப்படி வலிக்கிறது. நான் என்ன பண்றது, போய் அங்க அங்க அப்புறம் வைக்கணும், ஒருத்தன் வந்து ஐஷன் போனா முடியலையா உங்களால வாங்க சுவாமி அப்படின்னு ஐஷன் போனான், திரும்பி வரத்து யாரும் இல்லை, நானே கஷ்டப்பட்டு தான் வந்துட்டேன். வந்து ஆண்டவன் போன் பண்றிருக்கார், எனக்கு இன்னும் ரெண்டு பேர் போன் பண்றிருக்கா, யாருக்கிட்டையும் பேசலடியன் பத்தன்ட்டேன் முடியல, உடம்பு அடங்கிதான் இருக்க வேண்டியதா இருக்குது. அதுக்கப்புறம் 12:55 கோவா எழுந்தேன்னு அடியன் பார்த்தாக்கா ஆண்டவன் போன், அதுக்கப்புறம் அடியன் போன் பண்ணேன், ஆண்டவன் பிக்ஷா ஆயிட்டு அடியன் பேசிட்டு இருந்தேன், ஒரு 1 மணி நேரம் பேசினா அப்புறம் 1.5 மணிக்கு, ஏன்னா உடம்பு இதுல இருந்து நான் விடல அடையல, நான் சுராட் இல்ல, நான் சுதந்திர புருஷன் இல்ல, கர்ம சம்பந்தத்துல மாட்டின்னு அல்லாடின்னு இருக்கவன் நான், அதனால முக்தன் எப்படி இருப்பான்னு ஸ்வராட் பவதி, நம்ம எல்லாருக்கும் இப்படிதான், நமக்கு ஆசையெல்லாம் பெருமாள் பெருமாள்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஞானத்துல இருக்கு, ஆனால் இந்த உடம்புக்கு கட்டுப்பட்டுதான் நாம பிரவர்த்திச்சாகணும். ஸ்வராட் பவதி சஸ்ய சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி, அதனாலதான் அவன் வந்து சுதந்திரன் ஆயிட்டான். சுதந்திரன்னாக்கா பரமாத்மா கதீனமா இருக்கான், கர்ம சம்பந்த ரகிதனா இருக்கான், கர்ம பந்தன் அற்றவனா இருக்கான் அவன், அதனால அவன் எல்லா லோகத்திலையும் இஷ்டத்துக்கு சஞ்சரிக்கிறான். இது நிவர்த்த அவித்யசிஹி, இங்க அவித்யனாக்க கர்மான்னு அர்த்தம், கர்மான்னா அவனுக்கு போயிடுத்து. ஏ ஸ்வேன ரூபேன அபினிஷ்பண்ணசியவ உச்சதே, தன்னுடைய சுரூபம் ஏக ஆத்மா அபகதவாத்மான்னு பெருமாள், ஏ ஆத்மா அபகதவாத்மா ஜீரோமர்த்தியோன்னு ஜீவனுடையது,
அந்த ரூபத்தை அடைஞ்சவனுக்குதான் இதெல்லாம் வரும். அதெல்லாம் கர்மாவிலிருந்து விட பண்ணும். அதனால சாம்சாரிக பலன் எல்லாம் கிடையாது. அதனால இங்க வந்து இந்த இது இருக்குது பித்ருலோகம் பகுதி அப்படின்னு எல்லாம், அது வந்து சகுண பிரம்மோபாசனத்துக்கு பலன் அப்படின்னு அவ ஆக்ஷேபிச்சா அதுவே தப்பு. அதனால அத பிரம்மோபசம்பத்தி ஹேதுகத்வம் இந்த மாதிரி விளையாடுறதோ சாப்பிடுறதோ வாகனங்கள்ல போறதோ ஸ்திரீகளோட இருக்கிறதோ இதென்ன அல்பமான விஷயம் இல்லை. அதெல்லாம் அந்த ஸ்திரீ இத வந்து ஒரு வாட்டி கேட்டேன், முக்கூர் விஷயங்கிற கேள்வி கேட்டிருந்தேன். இது வந்து நிருசன் பிரியால இந்த மாதிரி அங்க போனாக்க ஸ்திரீகள்லாம் இருப்பாளே, அங்க வந்து பத்னியோட இருப்பாளே எல்லாரும், அவன் எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம லோகத்துல இருக்க மாதிரி சேர்ந்து இருப்பாளா, அங்க பசுமாடு இருக்குது அந்த பால் நம்ம ஆத்து பால் பசுமாட்டு பால் மாதிரி இருக்குமா, அவன் எல்லாம் கேட்டிருந்தது. அதெல்லாம் இங்க கிடையாது. அதெல்லாம் அப்ராகிருதமானது. அப்ராகிருதமான விஷயத்துல அல்ப வைஷயிக சுகம்ன்றது ஒரு மண்ணா வரவே வராது. அதனால பிரம்ம உபசம்பத்தி ஹேதுகத்துவம், பிரம்மத்தை அடைஞ்சதுனாலத்தான் சுதந்திரமான விளையாட்டு, நிம்மதியான விளையாட்டு. அங்க ஜெயிக்கிறது யாரும் இல்ல, தோக்குறது யாரும் இல்ல. அங்க இங்க அப்படி இல்லையே, தோத்துட்டா அழறோம் உழுந்துடுறோம். கிரிக்கெட்டு எவனோ ஜெயிச்சான் எவனோ தோத்தான், அவன் தோத்தா தேவையா ஜெயிச்சா தேவையா நமக்கு, ஆனா அதுக்கு நம்ம மாஞ்சி மாஞ்சி போயிடணும். இந்த மாதிரி எல்லாம் இங்க இருக்கு, அங்க அதெல்லாம் கிடையாது. காரணம் என்ன, ஆனந்தமான பிரம்மத்தையே அடைஞ்சாச்சு. அதனால அது சொல்ற பிரம்மோபசந்தத்தி ஹேதுகத்துவம் கிரீடனாதே, விளையாட்டு முதலியவைகள் எல்லாம் இருக்குதே இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா, பிரம்மத்தை அடைஞ்சதுதான் காரணம். பிரம்மத்தை அடைஞ்சிடுவே அவன் நிம்மதியா விளையாடுறான், நிம்மதியா இருக்கான் அவன். அதனால கிரீடனாதேகே அவகம்யதே. ஆகவே நீங்க சொன்ன மாதிரி சகுண பிரம்மோபாசனத்துக்கு தான் இந்த சாம்சாரிக பலன் பித்ருலோகாமாதிகள், நிர்குணோபாசனத்துக்கு தான் பிரம்ம பிராப்தி மோட்சம் அப்படின்னு தான் சொல்றது தப்பு. இங்க இருக்கிறது சகுண பிரம்ம உபாசனம் தான் இருக்கு, நிர்குண பிரம்ம உபாசனமே கிடையாது. இத வந்து தேசிகன் சாரவர்கள் கேட்கிறாரு, சாஸ்திரேஸ்மின் ஆசமாப்தே கோபலம் அபீதம் நிர்குண உபாசி சாத்தியம். இங்க வந்து நிர்குண உபாசி சாத்தியமா எங்க இருக்கு, இதுக்கு குணோபசம்மார பாதம் பேர். இந்த பாதத்துக்கு தெளிவா சொல்லுவார், அத்வைதிகள் பட்சத்துல குண சம்ஹார பாதம் தான் இது. ஏன்னா குணத்தையே ஒத்துக்காதவனுக்கு குணசம் உபசம்ஹாரம் எப்படி வரும், அதனால குண சம்ஹார பாதம் இது அப்படின்னுட்டு பெரியவா இது பண்ணுவா. அது வேறு சுவாமி எல்லாம் சொல்றக்க. அதனால எல்லா விதத்திலையும் பார்த்தாக்க இந்த தஹர வித்தியில திருக்கல்யாண குணங்கள் படிக்கப்பட்டிருக்கின்றன. மூணு இடத்துல படிக்கப்பட்டிருக்கு, அது சாந்தோக்கிய உபரிடத்தும் சரி, பிரகதாரண்ய உபரிடத்தும், தைத்திரிய உபரிடத்தும் சரி, எல்லாத்திலையும் படிக்கப்பட்டிருக்கு. எல்லாத்திலையும் திருக்கல்யாண குணங்கள் உண்டு. எல்லாம் ஒரே மாதிரி திருக்கல்யாண குணங்கள் தான், ஒன்னுத்தருடைய விவரணமா இன்னொன்று இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி பேதமே கிடையாது. அதனால தஹர வித்யை அப்படின்னு சொல்லிட்டாக்க சாந்தோக்கிய உபனிஷத், பிரகதாரண்ய உபனிஷத், தைத்திரிய உபனிஷத். தைத்திரிய உபனிஷத் போட்டிக்கு வராது, ஏன்னா அதுல குணங்களே சொல்லப்படலை, இங்க இருக்கிற குணத்தை தான் அங்க எடுத்துக்கணும். ஆனா தைத்து சாந்தோக்கியத்திலையும் பிரகதாரணியத்திலும் மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் பேதம் இருக்க மாதிரி தெரியறது. ஆனா அது பேதம் இல்லாது, அதோட விவரணம் தான் அர்த்தம் பண்ணிட்டோம். ஆகவே எல்லா விதத்திலையும் சரியா அமைஞ்சுடுத்து வித்யைக்கியந்தான், வித்யா பேதமே கிடையாது அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.